Excuse me. Dai. Vanakkam. Hey. Enna venum? Padichavanga velaikku venana paper la paatha. Adha vandirken. Enadhu enadhu? Illa padichavanga velaikku paper la. Hey, enda sirichinga? Neenga mattum thaniya siricha andha ponnu thappa nenachikka. Adanaala da. Aa. 18th padichavangale நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே, அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கற அளவுக்கு நான் கூட மாங்கா மடையங்கள பாப்பா. இது பாருங்க, படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு இது உதவி பண்ணுங்க. சும்மாருமா, வேலைகளை ஒண்ணும் கிடையாது. இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்கா, ஊட பார்த்து போ. போமா போமா. கொஞ்சம் நில்லு. நாங்களும் ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க. கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிருச்சு. என்ன வியாதின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஏதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு 4 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என் தம்பிங்க 2 பேரும் பிளாஸ்டிக் கம்பெனியில வேலை செஞ்சு தினமும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க. அது வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இருமா வர. பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இத பாருமா, என் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது, அவனுக்கு உலக உபரமும் தெரியாது. ஏதோ படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகி இவன் கொஞ்சம் விவரம் புரிஞ்சுக்குவான் பாரு. காஃபி சாப்பிடுமா? இந்தாங்க. நாளைக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ பொன்ன மாதிரி படிச்சவளா இருந்துட்டான்னு வச்சுக்க, இவன் அவளை அனுசரிச்சு போக முடியும் பாரு. நீ எங்க நிக்கிற? போய் வேலையை பாரு. சும்மா பேசிட்டு இருந்தோமா, இது எப்படியோ அவன் காதுல விழுந்து யார் யார்கிட்டயோ கேட்டு பேப்பர்ல போட்டான். ஆம்பளையா இருந்தா அவன் அனுசரிச்சு போயிருவாங்க, நீ பொம்பளை, அவன் ஒரு முரடன், தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்க. ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா. இந்த இத வச்சுக்க, ஊர் போயிச்சார். நீ இதை திருப்பி தர வேண்டாம், வச்சுக்க. நான் சொன்னது உண்மையை நம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா, இதுக்கு நன்றி கண்ணனா.
அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா போதுமா, மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். சத்தியமா இந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ ஆசைங்க இருக்கு, அதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா நான் போயிடுறேன்மா. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வச்சுக்கோங்கம்மா பிளீஸ். சரின்னு சொல்லுங்க. இத பாருமா, பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரு. ஒரு முக்கியமான விஷயம், அவனை திருத்துறேன்னு அவசரப்பட்டுடாத. அவன் என்ன செய்யறான்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பாரு. இதெல்லாம் ஒன்னும் தேர்ற வழியா தெரியலம்மா. என்ன, நீதான் ஏதாவது சொல்லி தரணும். அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும், நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். டே ரங்கமணி, வாடா இங்க. எங்கடா போயிட்டு வர? ஏன் எங்க போயிட்டு வரேன்னு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தோட்டத்துக்கு. நெஜம்மா, தோட்டத்துக்கு தான் போயிருந்த. ஏன் என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாத போலது யாராவது சொன்னாங்களா? உன்னை பத்தி எவன்டா இந்த ஊர்ல கோல் சொல்லுவான்? தோட்டத்துக்கு போறவன் சொல்லிட்டு போறது இல்ல. சரி சரி, வா சாப்பிட. நீயும் வாமா. எங்க அம்மாட்ட ஏதாவது சொன்னியா? கும்பிடுறங்க. ஓ நீயா, சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. துணிய நாம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா?
பாம்பு வரல. எங்க போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்குண்டி, நீ போய் படுமா. இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்ல? என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு. என்னடா பாக்குற பரதேசி, இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு முறை ஏறி இறங்கிட்டு இருக்க, இது வேண்டா அதுல ஏறு அது வேண்டாம் இதுல ஏறு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்கடா, இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்ன, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணுதா? ஏன் சொல்ல தெரியுமா? நீ ஊருக்கு போறன்னு சொன்ன பாரு, அதுக்கு சரிதான். இந்தா உடனே புறப்படு. ஏய் குப்புசாமி இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்த இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களை வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே. அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி, அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க, ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும். அதை பத்தி ஒண்ணும் இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே, அண்ணே நான் போய் கட்டி வந்துட்டுமா? பயமுடா அண்ணே. அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு அண்ணே. அந்த புள்ளையே கேட்போம், ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். சீக்கிரம் உட்காருங்கயா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. கையடா சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவு இல்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்துற போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு, கும்பிடுறேங்க. இந்தமா இரு, உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சுட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும். மாமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க, நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கல மாட்டிக்கிற? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீ ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்குங்க, மீதி பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துறேங்க. வர்றேங்க. பாக்கியம், இந்த பணத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வைமா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா பத்திரமா இருக்கும், வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே சமயம் அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க. அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுமா. அம்மா, அவ பேச்ச கேட்டு பேங்க்ல பணத்தை போட்டேனா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை டென்ட் குட்டையில பணத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோ. பணத்துக்கு நான் என்ன பண்றது? டேய், ஊர்ல ஒவ்வொருத்தனும் உன் வயசுல கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்கான்டா. நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்குவோம்டா. பாக்யம், இந்த பணத்தை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடா. நானா? நீதான்டா. சாமி கூப்பிட்டு வந்துட்டேன். சரி. ஒரு நல்ல சமாச்சாரம் நடந்திருக்குது, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம விட்டுட்டிய. ஒரு நல்லது கட்டத்துக்கு தாத்தாவும் மறக்கலாமா? ஆமா, நம்ம நடந்தது நடந்து போச்சு, வந்து உட்காரு. கைய நீட்டுமா. நான் வாழையில் போற யோகம் தங்கமணி மாதிரி லட்சணமா ஒரு பேரனை பெற்றுக்கிடுமா. என்ன கதை வளர்ற? இன்னும் எங்களை கல்யாணம் ஆகலாம், இனிமேதான். சீக்கிரம் மழையில போட்டு வா. சீக்கிரமா, இப்படி மெதுவா வந்தா அப்படி இல்ல,
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி சரி. இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான். பேங்க் எல்லாம் போனது இல்லையா? நம்ம தனியா போய் என்ன செய்ய போறோம்? போய் தூங்கு.